ரெண்டு பேர்த்து கடையில் சண்டை ஸ்டார்ட் ஆக நோபல் ஃபேமிலி சேர்ந்தவனும் சோல் பவர்ல கேதர் பண்ணி ஹீரோ பஞ்ச் பண்ண வர ஹீரோ ஜேடு ஹேண்டை வச்சு தடுத்துறான். அப்பயே ஹீரோக்கு ஃபீல் ஆகுது அவனோட அட்டாக் பவர்ஃபுல்லா இருக்குன்ட்டு. ஆப்பனண்டோ பரவாயில்லையே என் அட்டாக்கே தடுக்கிறீல, இப்ப நான் அவனை ஆப்பனண்ட் ஒத்துக்கிறேன்டான்ட்டு ஃபுல் பவரை யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ண வர ஹீரோவோ ஆப்பனண்டோட ஃபுல் அட்டாக் நம்மளுக்கு அதிகமாக டேமேஜ் தரும்ன்ட்டு கண்ட்ரோலிங் கிரேன் கேச்சிங் டிராகன் அப்படிங்கிற ஜேடி ஹேண்டோட ஒரு எபிலிட்டி யூஸ் பண்ணி ஆப்பனண்ட் ஃபுல் பவரை யூஸ் பண்ணாமல் தடுக்க ஆப்பனண்ட்டுக்கோ புரிஞ்சிருது அவன் பக்கமாக நம்மளை இழுக்கிறான் சோல் பவரை யூஸ் பண்ணி அப்படின்ட்டு. அங்கேருந்து டட்ஜ் ஆக ஹீரோவோ டக்குன்னு கோஸ்ட் ஷேடோ ஸ்டெப்பை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போக மறுபடியும் அதை பார்த்துட்டு இவ்வளோ வேகமாக வர்றானா அப்படின்ட்டு அதையும் டட்ஜ் பண்ணிவிட்டு ஹீரோவுக்கு டைம் கொடுக்காம டக்குன்னு ஹீரோவோட செஸ்ட்டில் ஃபுல் பவர் அட்டாக் பண்ண போக ஹீரோ மறுபடியும் ஜேடியோனோட ஃபஸ்ட் எபிலிட்டி யூஸ் பண்ணி அவனை அப்படியே தூக்கி வீசிடுறான். ஆப்பனண்ட்டுக்கோ சமாடி. ஹீரோ என்னடா உன்ன கன்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக நீ என்னோடய சோல் பவர் யூஸ் பண்ண வச்சப்பே நான் இந்த மேட்சில் தோத்துட்டேன், இருந்தாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உன்னோட ஃபுல் பவரை நான் பார்க்கலினா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது. அவனோட மார்சியல் சோல் ஒயிட் டைகரை ரிலீஸ் பண்ணிவிட்டு என் பேர் டை மூபை லெவல் 37 அட்டாக் டைப் சோல் மாஸ்டர் சண்டைக்கு ரெடி அப்படிங்கிறான். ஹீரோவோ ப்ளூ சில்வர் கிராஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு என் பேர் டாங்சன் லெவல் 29 கண்ட்ரோல் டைப் ஸ்பிரிட் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, ஆப்பனண்ட்டு ப்ளூ சில்வர் கிராஸா? ஹீரோவோ இந்த உலகத்தில் ஒர்த்லெஸ் மாஸ்டர் சோல்னு எதுவும் இல்லை, அதை யூஸ் பண்ண தெரியாத மாஸ்டர் தான் ஒர்த்லெஸ்ன்னு சொல்ல, நல்லா தான்ப்பா பேசுகிற, அப்படி என்னதான் உன்னோட ப்ளூ சில்வர் கிளாஸ் பவர்ஃபுல்லாக விசித்திரமாக இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரும் மாஸ்டர் சோலை ரிலீஸ் பண்ணலை அந்த இடத்துல ஸ்பிரிட் பவர் இன்க்ரீஸ் ஆகி எல்லாமே அதிருது, எல்லாருமே பயந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. சண்டையோ ஸ்டார்ட் ஆக டைமூபை ஒயிட் டைகரோட பேசிக் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ண ஹீரோவை டச் பண்ணிட்டு ப்ளூ சில்வர் கிளாஸ் வச்சு அட்டாக் பண்ண ஆப்பனண்ட்டு டைகரோட கிளாஸ் வச்சு அதை உடச்சிடறான். ஹீரோ ஃபஸ்ட்டு ஸ்கில் பைண்டை யூஸ் பண்ண ட்ரை பண்ண ஆப்பனண்ட்டோ அதை தடுக்க ட்ரை பண்ணுறான், நார்மலான அட்டாக்கால் அதை உடைக்க முடியல. உடனே அவனோட ஃபஸ்ட்டு ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான் சீல்டு பாடி பேரியர் ஆஃப் ஒயிட் டைகர் அப்படின்ட்டு, அவனோட உடம்பு சுற்றி ஒரு ஒயிட் கலர் லைட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுது, அதை தாண்டி ஹீரோவோட பைண்டிங் ஸ்கில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதே சமயம் ஆப்பனண்ட்டோ ஒயிட் டைகரோட இன்டென்ஸ் லைட்டுங்கிற செகண்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஹீரோவோட ப்ளூ சில்வர் கிளாஸ்லாம் செதறடிச்சார் தான். அது செதறி போனதெல்லாம் அங்கே இங்கேன்னு விழுகிறதுலாம் அந்த விழுகிற பொருள் இருக்கும்ல அதுக்குள்ளே அப்சர்வ் ஆகுது. மூபாயோ பீஸ்டி ஸ்பிரிட்டோட அட்டாக் பவர் எப்பயுமே டூ ஸ்பிரிட்டோட அதிகமாக தான் இருக்கும். தாங்க்ஸ் அண்ட் உன்னோட ப்ளூ சில்வர் கிளாஸ் நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது நான் நினச்சதோட, இருந்தாலும் உன்னாலே என்னை ட்ராப் பண்ணலாம் முடியாது. ஹீரோவோ நீ சொல்கிற மாதிரி எல்லாம் நடக்கணும் இல்லையே அப்படின்ட்டு செகண்ட் ஸ்கில்லான பேரசைட்டை யூஸ் பண்ணுறான். அங்கங்கே செதவிக்கிறது பொருள்களை போன இடத்துலேருந்துலாம் ப்ளூ சில்வர் கிளாஸ் வந்து நல்லா சுற்றி வளைச்சி மூபாயை பைன் பண்ணிடுது. ஹீரோவோ நீ செகண்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணப்போ என்னோடய ப்ளூ சில்வர் கிளாஸ்லாம் செதறிச்சில்ல, அதில் கொஞ்சம் உடம்புக்குள்ளேயும் போயிடுச்சு, என் ப்ளூ சில்வர் கிளாஸில் பாய்சனும் இருக்குது, இப்போ பைன் ஸ்கில்லும் யூஸ் பண்ணிட்டேன், உன்னால் இப்போ இதுலேருந்து வெளிவரவே முடியாது, இந்த போட்டியில் நீ தோத்துட்ட. மூபாயோ என்ன பவர்ஃபுல்லான ப்ளூ சில்வர் கிளாஸ், ஆன்டி ரெண்டு சோல்ரிங்கு மட்டும் இருந்துருந்துச்சுன்னா நான் தோத்துருப்பேன், என்னோடய மூணாவது சோல்ரிங்கோட பவரவுன்னா நீ பார்க்கல அப்படின்ட்டு ஒயிட் ஹேர் வெஜிட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ட்டு மூணாவது எபிலிட்டி யூஸ் பண்ண எபிலிட்டி யூஸ் பண்ண இம்பேக்ட்டுக்கு அங்கே இருக்கிற பொருள்லாம் பறக்குது, ஹீரோவிலாம் தூக்கி வீசி போடுது. ஹீரோவும் லைட் அடிபட்டுறான். ஹீரோயின் கிட்டே போயிட்டு தாங்க்ஸ் ஓகேவான்னு தூக்கு வர, மூபாயோ உன்னோட ப்ளூ சில்வர் கிளாஸோட கடினத்தனம் நான் நினச்சோட அதிகமாகவே இருக்குது, என்னோடய நார்மலான சோல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அதை உடைக்கவே முடியல ஒட்டுக்கா, ஆனால் இப்போ நான் என்னோடய மூணாவது சோல்ரிங்கோட எபிலிட்டியான வஜிரா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை ஆக்டிவேட் பண்ணிட்டேன், அடுத்த அரை மணி நேரத்துக்கு என்னோடய எல்லா ஸ்டேட்டஸுமே 2 மடங்கு அதிகரிச்சிடும், அது மட்டும் இல்லாமல் என்னோடய சோல் பவர் லெவல் 37 என்ன தான் நீ சூட்டபிள் சோல்ரிங் அப்ளைன் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸு உன்னால் என்னை ஜெயிக்க முடியாது. இதிலிருந்தே உனக்கும் எனக்கும் இடையில உள்ள ஸ்ட்ரென்த்தோட டிஃப்ரென்ஸ் உனக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம திரும்பவும் சீக்கிரம் சந்திப்போம். சேர்க்க கம்பிக்கு வரப்ப யாராச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா என்னை உனக்கு தெரியும்னு சொல்லு. ஹீரோயினும் நாங்கள் ரெண்டு பேர் சேர்க்க கம்பிக்கு வர்றோம் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டால், ஐ வில் வெயிட் ஃபார் யூ இன் சேர்க் அப்படின்ட்டு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடறோம். ஹீரோயினும் அவனை பார்த்தா நல்லாவே மாதிரியே தெரியல, நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் அவங்க கூட எல்லாம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஹீரோவோ அவனை பார்த்தா அவ்வளோ கெட்டவே மாதிரி இல்லைன்னு தெரியலையே, கொஞ்சம் திமிரு பிடிச்ச மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருந்தாலும் பேசிடறான்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் இதுக்கு மேலே எப்படி அவன் பேடாக முடியும், காலங்காத்தாலேயே ரெண்டு பொண்ணை கூட்டிகிட்டு ரூம் எடுத்துக்கு வந்திருக்கான் ஹோட்டலுக்கு, அவனோட பர்சனல் அஃபேர்ஸ் நான் வேலேட் பண்ண முடியாதுல, ஆனால் சண்டை போடும்போது நியாயமாக தான் சண்டை போட்டான், அவன் நம்ம ரெண்டு பேர்த்தோட அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தான், ஆனால் நம்ம ரெண்டு பேர்த்தையும் அவன் புள்ளியெல்லாம் பண்ணல, கடைசியெல்லாம் முடிஞ்சு போகிறப்பையும் கூட நம்மளை கேர் பண்ணி தானே பேசிட்டு போனான் அப்படின்னு சொல்ல,
ஹீரோயினும், ஆமாம் சண்டை போடும்போது இடையில அவன் ஏதாவது தோத்துட்டேன் அப்படின்னு சொன்னானே அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்க, ஹீரோவோ அவனும் போட்டி மனப்பான்மை கொண்டவனாக இருப்பான், அதனால தான் அவன் தோத்துட்டேன்னு சொல்லியிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. ஹீரோயினும், அண்ணா நீ அந்த போட்டியில் தோத்துனீங்கன்னா நம்ம ரெண்டு பேர் வெளியே தான் போயிருந்துருக்கணுமா அப்படின்னு கேட்க, இல்லை நான் ஒருத்தன சண்டை ஓட்டேன் என்னைய தான் வெளியே வர சொல்லியிருப்பாங்க, அதனால தான் அவனை சண்டை ஓடான்டான்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அவன் மூணா ஸ்கில்ல யூஸ் பண்ணோடனே அவர் பவர் அவ்வளோ அதிகமாயிருச்சு, நம்ம ரெண்டே சேர்ந்து சண்டை ஓட்டிருந்தாங்களோட அவனை ஜெயிச்சுருந்துருக்க முடியாது. அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, அவன் கண்டிப்பாக நீ வெளியேற்றணும்னு நினச்சி சண்டை போட்டிருந்தானா நானும் சீரியஸாக சண்டை போட்டிருந்தானா ஹிடன் வெப்பன்ஸில் யூஸ் பண்ணியிருப்பேன், 70% கண்டிப்பாக சொல்கிறேன், நான் சார மாதிரி இருந்தாலும் அவனை கொண்டுட்டு தான் செத்துருப்பேன் அப்படிங்கிறான். அப்படியே பேசிக்கிட்டே ரூம் கிட்டே வந்துட்டாங்க. ரூம் டோரை பார்த்துட்டு ஹீரோவோ, என்ன டேட்டிங் வர கப்பலுக்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு கேட்க, ஹீரோயினும், ஏதோ இருந்துட்டு போது வா போய் படுக்கலான்னு ரூமை திறக்கிற, உள்ளுக்குள்ள ஹார்ட் ஷேப்பில் ரோஸ்லேயே பண்ணியிருக்காங்க. இப்போ அப்போ தான் பார்த்துட்டு ஹீரோக்கு புரியுது எதுக்கு மூவ் ஆகி ரெண்டு பொண்ணுகளை கூட்டிகிட்டீங்க வந்தான் அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோயின்ட்ட, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு வெயிட்டர்கிட்ட சொல்லி இந்த ரோஸில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும், ரோஸ் யாருக்கு பிடிக்காது இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிட்ட ரெஸ்ட் எடுக்க, ஹீரோவை உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு யோசிச்சு பார்த்துட்ருக்கான். மூபை யூஸ் பண்ண சீல்டு பாடி பேரியரும் அந்த வெஜிடா டைகர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கோல்டு லைட்டை யூஸ் பண்ணி பேரியரை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஹீரோவோட போன ஜென்மத்தை சேர்ந்த தாங் கிளானில் அந்த மாதிரி சிமிலரான பேரியரை உடைக்கிறதுக்கான ஹிடன் பென்சில் இருந்திருக்கும். இந்த லைட்டு பேரியருக்கு ஆப்போசிட் ஒர்க் ஆகாமல் இல்லையா அப்படின்னு ஹீரோக்கு ஒரு சந்தேகம். அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனால், யாரோ ஒருத்தன் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான், அவனை நீடில்ஸ் வச்சு யாரோ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போவே ஒயிட் கலர் சீல்டாட்டா லைட் சீல்டாட்டா ஒன்று யூஸ் பண்ணி அந்த நீடில்ஸ்லாம் தடுக்கிறான். கொஞ்சம் வந்து அவனோட உடம்புல பட்டாலும் அது வந்து உள்ளே பெனிட்ரேட் ஆகலை, சும்மா மேலால ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவனை சேஸ் பண்ணிட்டு வந்தது வேறு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹீரோ தான். ஹீரோ அவனை பார்த்துட்டு, நீ பிளாக் ஸ்மித் கிளானை சேர்ந்து வந்தாண்டா, இங்கே தாங் கிளான் என்னடா பண்ணிகிட்டு இருக்கின்னு கேட்க, அந்த சஸ்பெக்டோ நான் இங்கே இயற்கை காட்சியில் ரசிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னால் நம்புவியா அப்படின்னு கேட்க, ஹீரோவோ கீ எனர்ஜி யூஸ் பண்ணி கோல்டன் நீட்ல ஒன்று உருவாக்க ஆப்பனண்ட்டோ அவனை எனர்ஜியெலாம் யூஸ் பண்ணி ஒரு சீல்டாட்டை கோல்டன் கலர் லைட் சீல்டாட்டை யூஸ் உருவாக்கி தடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த கோல்டன் நீட்டில் அந்த சீல்டு ஈஸியாக உடச்சிட்டு ஆப்பனண்டோட உடம்புக்குள்ளே போய் அந்த கீ சர்க்குலேஷன்லாம் டிஸ்டர்ப் பண்ணி அவனோட உடம்பே டிஸ்லொகேட் ஆகி ஒரு மாதிரி சுழந்து செத்து போயிடுறான். உடனே ஹீரோவோ, யாராச்சும் தாங் கிளானுக்குள்ளே உளவாளியாக வந்தால் இறக்கமே இல்லாமல் கொல்லப்படுவாங்க அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக் முடியுது. அப்படியே கட் பண்ணால் ஹீரோவும் ஹீரோயினும் சிட்டிக்குள்ளே சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ பழைய பொருளில் விற்கிற கடைக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் நிறைய பொருளை பார்த்துட்ருக்காங்க. டக்குன்னு ஹீரோ கண்ணுக்கு ஏதோ ஒன்று தட்டுப்படுது, என்னென்னு பார்த்தா ஹேர் கிறிஸ்டலா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். ஹீரோயினும், எனது இந்த உடஞ்சு பண்ண ராக்கு நீ வாங்க போறியா அப்படின்னு கேட்க, ஹீரோவோ வாங்கணுன்னு தான் ஆசை ஆனால் எத்தனை ரூபாய்ன்னு தெரியலேன்னு சொல்ல, அது ஒன்றும் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லை, 100 சோல் கோல்டு காயின் தான் அப்படின்னு வாய்ஸ் கேட்க, யாரா நெட்டி பார்த்தா கடை ஓனரு. ஹீரோயினும், இது பகல் கொள்ளையாக இருக்குதுல்ல, இந்த பழைய கிறிஸ்டலுக்கு 100 கோல்டு காயினா அப்படின்னு கேட்க, அந்த ஓனரோ, இந்த கடையில் இருக்கிற குறைஞ்சபட்ச வேலையே 100 கோல்டு காயின் தான், ஓகேனா வாங்க இல்லைன்னா இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல, ஹீரோவோ வாங்குறதுக்கு போக, ஹீரோயினும், தாங்க சார் நல்லா தான் இருக்கேன் உனக்கு எதுவும் ஆகலையில அப்படின்னு கேட்க, ஹீரோ அந்த 100 கோல்டு காயின் கொண்டு போய் கொடுக்க, 10 அப்படிங்கிறான். ஹீரோவை 100 கோல்டு காயின் இருக்குன்னு சொல்ல, இதை 200 கோல்டு காயினுக்கு விற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும், இது பகல் கொலையாக இருக்குது, இப்போ தான் 100 காயின் சொன்னேன், இப்போ 200 காயின் சொல்கிற அப்படின்னு சொல்ல, வா தாங்க சார் போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். ஹீரோவோ, மாற்றி பேசாமல் ஒரே வேலையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, சரி நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல, ஃபைனலில் 500 கோல்டு காயின், ஹீரோட்டையே 500 கோல்டு காயின் இல்லை. அப்புறம் ஹீரோயின்ட்ட போகலாம் அப்படிங்க, இதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன முன்னாடி போயிருந்துருக்கலாம், இப்படி நியாயமில்லாத ஒருத்தன்ட்ட டீல் பேசுறது என்ன பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு போகிறப்ப, ஹீரோக்கு அந்த கிறிஸ்டல் வாங்காமல் போகிறதுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் பரவாயில்லன்னு போக, அந்த ஓனரோ, நான் வேணா ஒரு ஆஃபர் பண்ணுறேன், இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணித்தர்றேன், இப்போ 200 கோல்டு காயின் தந்துருங்க, 10% இன்ட்ரெஸ்ட்டில் மாதம் மாதம் 10 காயின் தாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவோ யோசிக்கிறான். அதோட இந்த எபிசோடு ஃப்ரீ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.